இஸ்லாமாஃபோபியா. இந்த வார்த்தை ஒன்றும் கெட்ட வார்த்தை கிடையாது. எங்கேயோ இருக்கக்கூடிய காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடக்கக்கூடிய பிரச்சனைக்கும் இந்த வார்த்தைக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா மாட்டீங்களா? இல்லை நம்மளே கூட இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தையே தெரியாமல் நம்ம எதிர்த்த வீட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை நம்ம ஒரு பார்வை பார்ப்போம்ல, அந்த பார்வைக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்குல்ல. எங்கேயோ ஒரு இடத்துல கலவரம் நடக்கும்போது அந்த பேர் ஷபீர் அப்படின்னாலோ இல்லை முகமது அப்படின்னு இருந்தாலோ இல்லை அந்த பேருக்கு சொந்தக்காரவங்க தான் இதை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு நம்மளில் நிறையா பேர் பேசுவோம்ல, அந்த மாதிரியான விஷயம்தான் இன்னைக்கு உலக அளவில் இந்த மதத்தை சேர்ந்தவங்க சில பேர் காயப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ரெசொல்யூஷன் ஐக்கிய நாடுகள் சபையில் பாஸ் ஆகிருக்கு. அது தொடர்பாக இந்தியா எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்ன முழுக்க முழுக்க பேசலாம். இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். இது பிரசாத் சிக்னேச்சர். மார்ச் மாதம் 15ஆம் தேதி இஸ்லாமாஃபோபியா அப்படிங்கிறதையே அனுசரிக்கக்கூடிய ஒரு தினமாக அறிவித்தது ஐக்கிய நாடுகள் சபை. அதுக்கு சில காரணங்கள்லாம் இருக்குது. நியூசிலாந்தில் ஒரு 51 இஸ்லாமியர்களை படுகொலை செய்த நிகழ்வுகளையெல்லாம் சுட்டி காட்டுறாங்க. அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இஸ்லாமாஃபோபியா அப்படின்னு சொல்கிறியப்பா அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த ஃபோபியா அப்படிங்கிறதே ஒரு எதிர்ப்பு மனப்பான்மை. அது கிறிஸ்டியோஃபோபியா அப்படின்னு சொல்லலாம், கிறிஸ்டியன் ஃபோபியா, ஹிந்து ஃபோபியா, புத்து ஃபோபியா. ஏன் நிறையா மதங்கள் இருக்குது, அதோட பக்கத்தில் எல்லாத்துலேயும் ஃபோபியா போட்டுக்கோங்க. இவங்க எல்லாருமே இதே உலகத்தில் தான் வாழ்கிறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை மட்டும் கெட்டவங்களாக நம்ம சித்தரிக்கிறோம்ல, அது ஏன்? அந்த மனப்பான்மை எப்படி நமக்குள்ளே வளர்ந்துச்சு? யார் அதை வார்த்தெடுத்து நம்ம மனசுக்குள்ள இந்த மனுஷங்களா குள்ளா போட்டிருக்காங்களா அவங்க இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனப்பக்குவமா? அதுக்கு பேர் மனப்பக்குவமே கிடையாது. பக்குவமற்ற மனிதர்களாக நம்ம இருக்கோங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சரி, கம் டு பாயிண்ட். இப்போது டைரெக்டாக வந்து விஷயத்துக்குள்ளே வந்துடுவோம். என்ன விஷயம்னா, பாகிஸ்தானுடைய ஒரு நபர் வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு ரெசொல்யூஷனை பாஸ் பண்ணுறாங்க. அதுக்கு 115 பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, 44 பேர் எதிராக வாக்களிக்கிறாங்க. இதில் இந்தியாவும் நம்முடைய லண்டன் பிரிட்டனும் நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்சண்ட் ஆகல, அதே நேரத்தில் ஆப்சண்ட் ஆகிடுச்சு. எதனால் இந்த முடிவை இந்தியா எடுத்தது, என்ன ரெசொல்யூஷன் பாஸ் பண்ணாங்க? இந்த இஸ்லாமோஃபோபியாவுக்கான சிறப்பு தூதரை உலகத்தில் நியமிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ரெசொல்யூஷன், பாகிஸ்தான் கொண்டு வந்த ரெசொல்யூஷன். சரி, இந்த ரெசொலியூஷன் கொண்டு வருவதற்கான நோக்கம் என்னென்னு முதல்ல நம்ம பார்க்கணும். அதே நேரத்தில் அதுக்குண்டான டேட்டு 15 மார்ச் சரியான நாளில் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஜூஸுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போர், அதில் இஸ்லாமியர்கள் கொன்று குவிக்கக்கூடிய நாட்களை தான் இப்போது நம்ம மக்களுக்கு வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அங்கே போர் நடந்துக்கிட்டு இருக்கு. இஸ்லாமியர்கள் 25 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அங்கே கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவராக. அதில் இப்போதைக்கு 30,000 பேர் இறந்து போயிருக்காங்க. இஸ்ரேல் நடத்தக்கூடிய அந்த வன்முறையான தாக்குதல்னால் அப்பாவி பொதுமக்கள், அப்பாவி இஸ்லாமிய சகோதரர்கள் காசாவில் 30,000 பேருக்கு மேலே இறந்து போயிட்டுருக்காங்க. சின்ன சின்ன குழந்தைங்களை கூட டார்ச்சர் பண்ணி கொண்டுக்கிட்டு இருக்காங்க. மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்கள் மீது கூட தொடர் தாக்குதல் நடத்தி அவங்களுடைய உயிர் பலி வாங்கக்கூடிய நிகழ்வுங்கிறது தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டே இருக்குது. பில்டிங் முழுவதும் இடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம் என்னென்னா, அது இஸ்லாமியர்களுடைய வீடு அப்படின்னு சாவியை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு, என் வீட்டில் இருக்கக்கூடிய சாவியை நான் கையில் வச்சுருக்கேன்னு ஓனும் ஒப்பாரி வச்சுக்கிட்டே போகக்கூடிய இஸ்லாமிய கூட்டத்தை தொடர்ந்து காசாவினுடைய தெருக்களில் நம்மளால் பார்க்க முடியுது. சரி, இங்கே மட்டும்தான் இந்த நிலைமையா அப்படின்னு பார்த்தா, மிடில் ஈஸ்ட் மட்டுமல்ல, நம்முடைய இந்தியாவிலும் கூட பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் கூட இஸ்லாமிய சகோதரர்களுடைய வீடுகள் புல்டோசர்கள் கொண்டு இடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். எதனால் இந்த வெறுப்புணர்வு? ஏன் ஒரு இஸ்லாமியரை பார்த்தா, நீங்கள் நல்லா அவங்க மனசு தட்டு சொல்லுங்கள், ஒரு இஸ்லாமியரை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவரை நீங்கள் ஒரு சகோதரராக பார்ப்பீங்களா? இல்லை அவர் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய பார்வை எப்படிப்பட்ட பார்வையாக இருக்கும்? இது எதுக்காக நான் கேட்குறேன்னா, ஒரு ரெசொல்யூஷன் ஒன்று பாஸ் பண்ண வேண்டிய தேவை வந்து
அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேவையாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஐக்கிய நாடுகள் சபையில் இன்னைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கு. இதில் இந்தியா என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, நாங்கள் இந்த ரெசொல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான், பட் இந்த ரெசொல்யூஷனுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா ஹிந்து எதிர்ப்பும் இருக்குது, அதே மாதிரி கிறிஸ்டியோஃபோஃபியா அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இருக்குது. இந்த ஆபிரகாமனுடைய வழிவந்தவர்கள்னு சொல்கிறாங்கல்ல, அந்த சிறுபான்மையினர்கள் உங்கிறவங்க பெரும்பான்மையினவர்களாக நிறைய நாடுகள்லையும் இருக்காங்க, எங்களுடைய நாடுகள்லையும் சிறுபான்மையினர்கள்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. நாங்கள் யாரையுமே வந்து இவங்க இவங்க பாதி இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க இவங்க பாதிக்கப்படலை அப்படின்னு முத்திரை குத்த வரலை. நாங்கள் வந்து நடுநிலையாக இருக்கோம், எங்கள் நாட்டில் எல்லாருமே இருக்காங்க. அதனால் நாங்கள் புத்த மதம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா கூட நாங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், புத்த மதம் சைடில் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட குரல் கொடுப்போம் அப்படிங்கிறது தான் இந்தியாவினுடைய நிலைப்பாடு. அது சம்மந்தமாக அந்த லேடி ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க யூஎனில், அந்த வீடியோ பார்த்துருந்தேன், அதில் ரொம்ப அழகாக பேசியிருந்தாங்க அவங்க. நம்முடைய நாடுங்கிறது சமத்துவத்தை பேணக்கூடியது, இந்துக்களும் பாதிக்கப்படுறாங்க, ஆபிரகாமனுடைய வழிவந்தவர்கள் மட்டும் பாதிக்கப்படுவதில்லை அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருந்தாங்க. இது இந்தியாவினுடைய நிலைமையாக அவங்க சித்தரிக்கிறாங்க. யூகேல இருக்கிறவங்க ஒரு காரணம் சொன்னாங்க, இப்படி இருக்கும்போது இது பற்றி இஸ்லாமோஃபோபியா பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன, அதை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பதிவு செய்யுங்க. அதே நேரத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய தேதிக்கு எல்லா மதங்களிலையுமே சின்ன சின்ன நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்கிறத தாண்டி இஸ்லாமியர்கள் மீது ஏதோ ஒரு பார்வை இருக்குல்ல, அது என்ன மாதிரியான பார்வை, அந்த பார்வை சரின்னு நினைக்கிறீங்களா? ஒரு இடத்துல தவறு நடக்கும்போது ஆகா அவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மனபாவம் இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்கா, உங்களோட கருத்து என்ன? இதுக்கு இடப்பட்ட கேப்பில் ரெண்டு நாளாக நம்ம பாலஸ்தீன் அந்த இஸ்ரேலை பற்றின நிகழ்வுகளை சரியாக பார்க்கல. ஆனால் இப்போது ஹமாஸுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையில் வந்து ஒரு பெரிய ஒரு மோதல் போக்கு. என்னப்பா பாலஸ்தீனத்துக்குள்ளே தானே ஹமாஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்டால், எஸ் கரெக்ட். ஆனால் ஹமாஸினுடைய தலைவர் இப்போது இந்த முஸ்தஃபா அப்படிங்கிற ஒரு நபராக புதிய தலைவராக பாலஸ்தீனத்துக்கு நியமனம் பண்ணியிருக்காங்க அப்பாஸ் அவர்கள். அப்படி இருக்கும்போது இதை ஹமாஸ் ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எங்களை அனுமதி கேட்காம நீங்கள் எப்படி வந்து ஒரு புதிய பிரதமரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஹமாஸினுடைய இஸ்மாயில் ஹனியே அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கூற்று. உடனே இதுக்கு பாலஸ்தீன் அத்தாரிட்டியிலிருந்து வந்திருக்கக்கூடிய பதில், அக்டோபர் 7 அப்படிங்கிறது தேவையற்ற ஒன்று, அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை முன்னெடுத்ததுனுடைய விளைவு தான் இன்றைக்கி காசா மக்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அபாஸ் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கார். அவருடைய மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக பண்ணியிருக்கார். ஆனால் பெரும்பான்மையான மக்களுடைய கூற்று அப்படிங்கிறது, இடிக்கப்பட்டது கல்லும் மண்ணும் மற்றும் உடல் மட்டும்தான் எங்களுடைய உயிர் அப்படிங்கிறது பாலஸ்தீனத்தினுடைய விடுதலையை எதிர்நோக்கி தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இன்னமும் காசால இருக்காங்க. ஹமாஸுடைய ரேட் அப்படிங்கிறது அவங்க இன்றைக்கி பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை கையில் எடுத்து நின்றாங்கன்னா அவங்களுக்கு தான் மக்கள் வாக்களிப்பாங்க அப்படிங்கிறது தான் இடையில வந்தால் கருத்து கணிப்பு முடிவுகளை வச்சு நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இது வந்து அல்ஜசீரா கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோமே தவிர நம்மக்கிட்ட ஒரு டேட்டாவும் கிடையாது. அங்கே போய் மக்கள்கிட்ட கேட்டதன் அடிப்படையில் வெளியான கருத்து கணிப்பு தான் நம்ம பகிர்றோம். அப்போது அபாஸிடம் வைத்து அமெரிக்கா சில விஷயங்களை முன்னெடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அங்கே புதிய அரசு அமைத்து அந்த அரசு எடுக்கக்கூடிய முடிவு தான் அந்த மக்களுக்கானது அப்படிங்கிறத மெய்ப்பிச்சு காட்டக்கூடிய வகையில் வந்து 10-page டாக்குமெண்ட்ரியை வந்து ஃபில்லப் பண்ணி அந்த மக்களை எகிப்தினுடைய சீனாய் மலையை நோக்கி அனுப்புறது தான். இந்த வேலையை செஞ்சிட்டாங்கன்னா அமெரிக்காவில் இருந்து சைப்ரஸ் நாட்டில் இருந்து ஒரு உணவுக்காகன்னு சொல்லிட்டு கப்பல் வருது, அந்த கப்பலில் இருந்து மக்களுக்கு தேவையான உணவுகளை கொடுத்துட்டு அந்த மக்களை திருப்திப்படுத்தி அடுத்து கேட்டை ஓப்பன் பண்ணி அனுப்பிச்சி விட்டுற வேண்டியது. இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையில வந்து ஒரு லேண்ட் இருக்குது, அந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா துறைமுகத்துக்காக அமெரிக்கா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த துறைமுகத்தில் 100-க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் வந்து களமிறங்க போகிறாங்க. அந்த களமிறங்கக்கூடிய வீரர்கள் பெரிய துறைமுகம் ஒன்றை கட்ட போகிறாங்க. இந்த துறைமுகத்தின் மூலிமா இஸ்ரேலுடைய பைப்லைன் வந்து அமெரிக்காவுக்கு போகுது, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களுக்காக இங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளம் கடத்தப்படுது. இப்போ புரியுதா, இஸ்லாமிய எதிர்ப்பு அப்படிங்கிறது அந்த மக்களுக்கான விடுதலையை எதிர்நோக்கி அவங்க போராடுறாங்க, ஆனால் இங்கே நடக்கிறது அப்படிங்கிறது பெரிய வணிக அளவிலான ஒரு திருட்டு சம்பவங்கள்.
இதுதான் தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டு இருக்கு மிடில் ஈஸ்டில். இதை வந்து தடுக்கிறதுக்கு தான் வந்து ஷியா அண்ட் சன்னி பிரிவு முஸ்லீம்கள் ஒன்றாக இணைந்து செயல்படணும், ஓஎஸ்சி அப்படிங்கிற பெரிய கூட்டமைப்பு, உங்கா கூட்டமைப்புகள்லாம் இந்த மாதிரி மார்ச் 15 இஸ்லாமோஃபியாங்கிற அந்த தீர்மானத்தை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு பெரிய அளவில் நாங்களும் இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற குரலை மட்டும் எழுப்பாமல் ஒன்றாக இணைந்து அவங்க செய்ய வேண்டிய வேலையை செஞ்சாங்கன்னா ஹவுதி மாதிரியாக எங்களுடைய சகோதரர்களுக்காக நாங்கள் நடத்தக்கூடிய போராட்டம்னு செங்கடலில் அமெரிக்க கப்பலாகட்டும் யூகேவினுடைய கப்பலாகட்டும் எது வந்தாலும் அடித்து நகட்டிக்கிட்டு இருக்காங்களே, அவங்க தான் காசா மக்களுக்கான உண்மையான சகோதரர்கள். அப்படி இருக்கும்போது ஈரான் வந்து 45 வருடங்களுக்கு முன்னாடி, இன்றைக்கி ஒரு ட்விட்டரில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், 45 வருடங்களுக்கு முன்னாடி எங்களுக்கு ஆயுதங்களே கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஆனால் இன்றைக்கி தேதிக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களுமே ஈரான்கிட்ட இருக்குது அப்படின்னு அவங்க காட்சிப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்களுடைய பட்டியலை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒருவனை குட்டுப்பட்டு குனிஞ்ச ஒரு கூட்டம் நிமிந்து நிற்கும்போது யாராலையும் எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு அவங்க வளர்ந்து நிற்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் மீது இருக்கக்கூடிய பார்வைங்கிறது இந்த மக்கள்கிட்ட மாறலை, மாறாக அவங்க இங்கே எஸ்டிபின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி இருக்குது, அவங்கெல்லாம் வந்து கொரோனா காலகட்டத்தில் அதிகமான அளவில் சடலங்களை, அவங்க இந்து சடலம்னு பார்க்கல, கிறிஸ்டின் சடலம்னு பார்க்கல, மாறாக அது மனித உயிர்னு பார்த்து அதிகமான அளவில் சடலங்களை கொண்டு போய் அடக்கம் பண்ணது கொரோனா காலகட்டத்தில் இஸ்லாமிய சகோதரர்கள் தான். அப்போ இஸ்லாமோஃபியாவை பற்றி யாரும் பேசவே இல்லை. அப்போது இஸ்லாமியர்கள் எங்களுடைய வீட்டு குழந்தைகளை தொடக்கூடாது, எங்களுடைய வீட்டில் உள்ள இருக்கக்கூடிய மனிதர்களை தொடக்கூடாதுன்னு எந்த கிறிஸ்டின்னு சொல்லலை, எந்த ஹிந்துவும் சொல்லலை. அது மனித உடலாக பார்த்தாங்க, மனுஷ உசுராக பார்த்தாங்க, அவங்கள நல்லடக்கம் பண்ணணும்னு பார்த்தாங்க. அப்போ மட்டும் இஸ்லாமியர்கள் தேவைப்படுறாங்க, மீதி இருக்கிற நேரத்தில் பூரா அவங்களை பற்றிய பார்வைங்கிறதும் அவங்களை பற்றிய பிம்பம் அப்படிங்கிறதும் வேறு மாதிரியாக கட்டமைக்கப்படுகிறது. அன்பால் உலகத்தை ஆளுவோம், அப்படிப்பட்ட ஒரு நாட்கள் வெகு விரைவில் வரும். மனிதநேயம் அப்படிங்கிறது தலைக்கும் நிச்சயமாக அன்பின் வழியில் அனைத்துமே போகும்போது அகில உலகத்துக்கும் நன்மையாக அமையும். அப்படி ஆயுதம் ஏந்தி போராடக்கூடிய நபர்கள் நிச்சயமாக அழிவை மட்டுமே சந்திப்பார்கள். அதற்கு உதாரணமாக நிறையா நாடுகள் இருக்குது, நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டும் இருக்கோம். அதனால் எல்லா இடத்துலையும் அன்பு வேலை செய்யாது, சில இடத்துல அடிதடியாகவும் நம்ம நடந்துக்க வேண்டிய தேவை இருக்குது. அடியாத மாடு பணியாதும்பாங்க, அப்படி சில இடங்களும் இருக்குது. அந்த நேரத்தில் அடித்து தான் பிள்ளைகளை திருத்த வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் உலகம் முழுவதும் ஜூஸுக்கு எதிராகவும் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் இன்னும் பல பல்வேறு மதங்களுக்கு எதிராகவும் இனங்களுக்கு எதிராகவும் தொடர்ந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் அரங்கேறிக்கிட்டு தான் இருக்குது. பட் காலத்தின் தேவைக்கு ஏற்ப ஒவ்வொரு தலைவர்களும் சில முடிவுகள் எடுக்கிறாங்க. நாடாளக்கூடிய தலைவர்கள் அவங்களுடைய வழியைத்தான் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. அந்த வகையில் இந்தியா எடுத்திருக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது என்னங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. உங்களுடையும் வரமாட்டேன், உங்களுடையும் வரமாட்டேன், நான் விலகியே நிற்கிறேங்கிறது தான் இந்தியாவினுடைய நிலைப்பாடு. அணி சேராத பட்டியலில் தொடர்ந்து இடம்பெற்று அமைதியை மட்டுமே ஜனநாயக கொள்கையாக பின்பற்றி கொண்டு இருக்கக்கூடிய இந்தியா எந்த ஒரு பிரச்சனைக்கு நாங்கள் போக விரும்பலை அப்படிங்கிறது தான் ஐக்கிய நாடுகள் சபையில் இந்த இஸ்லாமோஃபியாவுக்கான தீர்மானத்தை முன்மொழியும் போது அதிலிருந்து நழுவிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்புச் செய்தி. வேறொரு பதிவில் சந்திக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி.